Assalamualaikum. Welcome to BB Recipe. Assalamualaikum, friend. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாம்பழத்துல கேசரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாம்பழ சீசனுங்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டியாக சுவையாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு ஹீட் ஆனோன்னா 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து 2 கப்பு ரவாவை போட்டு ரவாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. கலர் வந்து மாறாமல் ரவாவை வந்து வறுத்து கேசடியில் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ரவா வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் வந்து 3 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப்பு ரவாக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றுனேன். நான் வந்து 3 கப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி 2 கப்பு மாம்பழம் வந்து அரைச்சது எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு ரவாக்கு வந்து 2 கப்பு சீனி போடணும். மாம்பழம் வந்து இனிப்பு இருக்கிறதுனால 1.5 கப்பு வந்து சீனி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து அதில் ஆட் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே வறுத்து வச்ச ரவாவை வந்து ஆட் பண்ணுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரவாவை வறுத்து சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். சாப்பிடும்போது வாசமும் நல்லா இருக்கும். ஒன் டேபிள்ஸ்பூன் நெய்யை வந்து சுத்திரம் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. 2 கப்பு ரவாக்கு 50 ml நெய் வந்து தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 கப்பு சீனியை வந்து ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த மாம்பழத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான ஹெல்த்தியான மாம்பழ கேசடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிவி ரெசிபி.